மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இந்த வழக்கில் கடந்த ஜூன் 26 சிபிஐயால் கைது செய்யப்பட்ட ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் தில்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவர் இடைக்கால ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை இன்று விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் பதிலளிக்குமாறு சிபிஐக்கு உத்தரவிட்டதுடன் அடுத்த விசாரணையை வரும் 23 ஒத்திவைத்தது. கனிம வளங்களுக்கான வரியை மாநில அரசுகளே வசூலித்துக் கொள்ளலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசின் கோரிக்கையை நிராகரித்த உச்சநீதிமன்றம் வரியை 2005 ஏப்ரல் 1 முதல் முன்தேதியிட்டு வசூலிக்க அனுமதி வழங்கியுள்ளது. சுரங்கங்கள், கனிமங்கள் மேம்பாடு, ஒழுங்குமுறை 1957 கனிம வளம் உள்ள நிலங்களை மத்திய அல்லது மாநில அரசு துறையிடம் இருந்து குத்தகைக்கு எடுக்கும் நிறுவனங்கள் ராயல்டி தொகையை செலுத்த வேண்டும். இது தொடர்பான வழக்கை கடந்த மாதம் 25 விசாரித்த உச்சநீதிமன்றம் வரி விதிக்க மாநிலங்களுக்கு அதிகாரம் உண்டு என்று தீர்ப்பு வழங்கியது. சென்னை ஜார்ஜ் கோட்டையில் நாளை நடைபெறவுள்ள சுதந்திர தினத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் கேபா வேலு தெரிவித்துள்ளார். சுதந்திர தின விழாவிற்கான ஏற்பாடுகளை இன்று நேரில் ஆய்வு செய்த அவர் நாளைய கொண்டாட்டத்தின் போது முதலமைச்சர் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிடுவார் என்று கூறினார். தமிழக அரசின் தகைசால் விருது காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு வழங்கப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்தும் நடவடிக்கையாக குறிப்பிடத்தக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் இரு நாடுகளும் கையெழுத்திட்டுள்ளன. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உலக சந்தைகளில் பங்கேற்று வர்த்தகத்தை அதிகரிக்க வழிவகை செய்யப்படும். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ள வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால், சிறு குறு நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியாவும் அமெரிக்காவும் கைகோர்த்துள்ளனர் என்று கூறியுள்ளார். புதிதாக கையெழுத்திடப்பட்டுள்ள இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளின் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உலக சந்தைகளில் பங்கேற்கவும் வர்த்தகத்தை அதிகரிக்கவும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கவும் பெண் தொழில் முனைவோருக்கு ஆதரவு அளிக்கவும் பயன்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் பதவி விலகப் போவதாக ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா அறிவித்துள்ளார். ஆளும் சுதந்திர ஜனநாயக கட்சி கடந்த 1995 முதல் ஜப்பானில் ஆட்சி வகித்து வருகிறது. இந்நிலையில் அக்கட்சி மீது ஊழல் புகார் எழுந்துள்ள நிலையில் 2021 முதல் பிரதமராக பதவி வகித்து வரும் புஷியோ கிஷிடா தமது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். சுதந்திர ஜனநாயக கட்சி சார்பில் புதிய பிரதமர் தேர்வு செய்யப்பட உள்ளது. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸும் இருக்கக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் குமரி கடற்பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேச பிரிவினை கொடூரங்களின் நினைவு தின புகைப்பட கண்காட்சி திருவண்ணாமலை மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கி சார்பில் நடைபெற்றது. August 13 தொடங்கி August 15 வரை 3 நடைபெறும் புகைப்பட கண்காட்சியில் தேச பிரிவினையின் போது நிகழ்ந்த கலவரங்கள் தொடர்பான அரிய புகைப்படங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த சந்திரசேகரபுரம் கிராமத்தில் மத்திய மக்கள் தொடர்பு தர்மபுரி கள அலுவலகம் மற்றும் ராசிபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் ஆகியவை இணைந்து அரசு நலத்திட்டங்கள் குறித்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தர்மபுரி மக்கள் தொடர்பு கள விளம்பர அலுவலர் பிபின் எஸ் நாத் வரவேற்றார். நாமக்கல் வருவாய் கோட்டாட்சியர் பார்த்திபன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், குழந்தை திருமணம் தடுப்போம், டிஜிட்டல் இந்தியா, திறன் இந்தியா குறித்த அரங்குகள் இடம்பெற்றிருந்தன.